రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్థితితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయుతయ సనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం ధీమత్ తదంఘ్రి గుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం తరచ్చ మహదాశ్రయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంఘ్రిరేణ వరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశమునిం ప్రణతోస్తు నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ శతకోపవాంగ్మయం సహస్రదాకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం ருண்ணும் மர்வணிய வன்பொருணும் அருமறை அளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் வேணும் இனத்தாறு எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சரஹோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து விருங்கி திராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்தவரும் சீரார் சரஹோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராடு உள்ளம் பெற வாண்டிகளும் தோழி முதலருங்கர் அன்புகள் மேலாண்ட தமிழ் வரையலாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யா முயர்நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கீரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன் நாத முனீந்திர வம்சே திரா தத்தீந்து தத்வேரித்த ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்வணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சம்க்யக பாஷ்யகாரம் சடாரி ராமானமஹம் ப்ரபத்யே ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. பட்டுரை அடியவர் கேளியவன் என்கிற திருவாய்மொழியினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் அருளி செய்யும் போது அனந்த சௌலபியமாக என்று சாக்கிறார். எம்பெருமான் அளவற்ற சௌலபியமுடையவன், அவனை எளிதில் நாம் அணுகி ஆசிரியிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பத்து பாசுரத்தினுடைய சாரம். பந்தார்கத்வாது சுபக்தைஹி அதிகதர குணானந்த திவ்யாவதாராது சர்வே ஸ்வாசக்தி மத்வாது நத சுகமதையா ஸ்வப்ரபோத பிரதத்வாது அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்தினுடைய சாரத்தையும் சொல்ற. பந்தார்கத்வாத் ஸ்வபக்தைஹி அப்படின்னு பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பவன், ஏன்னா உரலிலே அன்று யசோதைக்கு கட்டுப்பட்டு இருந்தது ஒரு உதாரணம். பக்தர்களுக்கு கட்டுப்படுபவன் என்ன ஒன்றும் அதிகதர குண அனந்த திவ்யாவதாராது எல்லையற்ற திவ்ய அவதாரங்கள் எடுத்தவன் அப்படின்னார். இது இரண்டாவது பாசுரத்திலே எம்பெருமான் பலவிதங்களான அவதாரங்கள், எலிவரும் இயல்பினன் நில வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் உள்நலம் முதலில கேடில என்று அருளி செய்த ரீதியிலே பல பிறப்பாக எம்பெருமான் திரு அவதாரம் பண்ணி கொண்டு எளியனாக சுலபனாக இருக்கிறான் அப்படின்னார். அடுத்த பாசுரத்திலே அதிகதர குண அனந்த திவ்யாவதாரார் அப்படின்னு இரண்டையும் சேர்த்து ஒரே பதத்தில் சொல்லுகிறார். அதிகதர குண நிறைய குணங்கள் உடையவன், ஒவ்வொரு அவதாரத்திலையுமே பூர்த்தியான குணங்கள். அமைவுடை அப்படிங்கிற பாசுரத்திலே சொல்லும் போது அமைவுடை நாரணன்மாயே அறிபவர் யாரே, அமைவுடைனா பூர்த்தி உடையவன், ஒரு நிறைவு உடையவன். இந்த பாட்டிலே அமைவுடை என்பது நாலு வரையிலும் வரும். அமைவுடை அறநெறி, அமைவுடை முதல் கடல், அமைவுடை அமரர், அமைவுடை நாரணன், எல்லாருமே பூர்த்திமான்கள். அறநெறி அமைவுடைய அறநெறி அப்படின்னா தர்மங்கள் எல்லாம் மொத்தம் பூர்ணமாக இருக்கக்கூடிய தர்மங்கள் முழுவதும் அப்படின்னு அர்த்தம். அமைவுடை முதல் கடல் அப்படின்னா முதல் அப்படின்னா ஆரம்பம்,
சிருஷ்டி, கடல் அப்படின்னா சம்ஹாரம், இதெல்லாம் அமைவுடைய முதல் கடல், பூர்த்தியுடையதான முதல் கடல். சிருஷ்டி சம்ஹாரத்தில் எந்த குறவும் இல்லையே, யாருக்கும் யாருக்கும் எந்த குறவும் இல்லை, எல்லாரையும் சிருஷ்டி, எல்லாருக்கும் சம்ஹாரம். அப்படியாக அதெல்லாம் குறை வரும்படி ஒன்றும் கிடையாது, ஏன்னா பகவத் சங்கல்பத்தினாலே எல்லாம் அழகாக நடக்கிறது. அமைவுடைய அமரர் அப்படின்னு அடுத்த வரையில் சொல்லும் போது பூர்த்தியுடையதான அமரர்கள் அப்படின்னு அர்த்தம், தேவர்கள். அந்த மாதிரி எல்லா தேவர்களுக்கும் எல்லா சேதனா சேதனங்களுக்கும் அப்படின்னு அர்த்தம். அமைவுடை நாரணன்னா பூர்த்தியுடைய நாராயணன் அப்படின்னு ஒன்று ஒன்றுதான் அமைவுடைங்கிறது. அவனை யார் அறிபவர், அவனை யாரால் தெரிந்து கொள்ள முடியும்? அவ யாரால் தெரிந்து கொள்ள முடியும்னா நம்மால் தெரிந்து கொள்ள முடியாதோ என்று கேட்டால் அப்படி இல்லை. யாருமோ நிலைமையான அறிவெளியே எம்பிருவான், அவன் பிரதிகூலர்களாலே தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பக்தர்களிடம் அவனுக்கு ஆசக்தி ரொம்ப அதிகம், பிடிப்பு ரொம்ப அதிகம். ஆனால் பக்தர்கள் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் என்பதை நாலாம் பாட்டிலே சொன்னதை சர்வேஷு ஆசக்தி மத்வா அப்படின்னு சொல்றார். ஐந்தாவது பாசுரத்திலே நத சுகமதையா அப்படின்னு யார் அவனை வணங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகமமாக எளிதிலே அடையப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஆறாவதிலே சொப்பிரபோத பிரதத்வாது, தன் விஷயமான ஞானத்தை உண்டாக்குகிறான். இப்படி எல்லாம் ஒவ்வொரு பாசத்தினுடைய சாரம் சொல்ற. இதுவரை நாலு பாசனங்கள் நாம் பார்த்திருக்கிறோம், ஐந்தாவது பாசனம் நத சுகமதையா, ஆசிரியர்களுக்கு எளிதிலே அடையப்படக்கூடியவன் அப்படிங்கறதை சொல்லக்கூடிய பாசனம் பார்க்க போறோம். பிணக்கர அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமிலாதி எம் பகவன் வனக்குடைத்தவனெறி வழி நின்று புறநெறி களை கட்டு உனக்கு மின் பசையர அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே. சிவன் நாராயணன் என்கிற எம்பெருமான் எளிவன், எளியவன், எளிதிலே போய் நாம் அவனை அணுக முடியும். யாருமோ நிலைமை என்ன அறிவழிய அணுகூறவர்களுக்கு எளிதாக இருக்கிறவன் அப்படின்னா நாராயணன் அப்படின்னா அது எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? நாராயணன் தான் அப்படிங்கறதை எப்படி நாம் நிர்ணயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாசுரம். ஆறு வகை சமயங்கள் இருக்கின்றன, அது ஒண்ணுக்கொன்னு பிணக்கு இருக்கான். அது மட்டுமல்ல வேதத்தோடு பிணங்கி இருக்கு, வேதத்தோடு சண்டை போட்டு இருக்கு, வேதத்துக்கு எதிராக வரக்கூடிய மதங்கள் ஆறு இருக்கு. சாங்கிய மதம், யோக மதம், காணாத மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், பாசுபத மதம், இந்த ஆறு மதங்கள். வேதாந்த சூத்திரத்திலே வியாசர் சூத்திர மரளி செய்யும் போது இந்த ஆறு மதங்களையும் நிரசனம் பண்ணியிருக்க. அதனால பிணக்கர அறுவகை சமயமும் நெறியுள்ளை உரைத்த கணக்கரு நலத்தான், எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால் இந்த ஆறு சமயமும் பிணக்கு அரும்படி வேதத்துக்கு எதிராக நிற்கும் இந்த ஆறு சமயங்களும் அந்த எதிர் அப்படிங்கிறது தோற்கும்படியாக பகவானே ஆச்சரியமாக ஒரு நயங்களை எல்லாம் எடுத்து சொல்லானாம். அது பகவத்கீதையிலே கணக்கரு நலத்தனன், கணக்கில்லாத கல்யாண குணங்களை உடைய பகவான். பகவத்கீதையிலே அருளி செய்த ரீதியிலே வேதங்களுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கும் போது மற்ற சமயங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, மற்ற மதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்பது நன்றாக தெரியும். இதுக்கு பகவத்கீதை நமக்கு உபகாரம் செய்கிறது. வியாசரே பிரம்மசூத்திரத்தை சொல்லும்போது பகவத்கீதையில் இருக்குல்ல, பகவத்கீதையில் சொல்லும் போது கிருஷ்ணன் சொல்லும் போது பிரம்மசூத்திரத்தில் இருக்குன்னா பிரம்மசூத்திர பதை செய்வன் வரும். அதுல என்ன கேட்டா பகவானே இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கான், பகவானே பகவத்கீதையை அருளி செய்து வியாசர் மூலமாக பிரம்மசூத்திரத்தை பிரவர்த்தித்து இப்படியாக மற்ற சமயங்கள் மேலே இருக்கக்கூடிய கலக்கம், சமயம்னா மதம், மற்ற மதங்கள் மேலே நமக்கு கலக்கம்லாம் வராதபடி பகவான் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கல்யாண குணங்களை உடையவன் அந்தமில் ஆதி எம் பகவன், அந்தமில்லாதவன் அனந்தன், ஆதினா காரணமான அந்த எம்பெருமான். அவன் விஷயத்திலே நாம் என்ன செய்யணும் கேட்டா வணக்குடை தவநெறி வழி நின்று வணக்கத்தோடு கூட யோக மார்க்கத்திலே நிற்க வேண்டும், தபஸ் மார்க்கத்திலே நிற்க வேண்டும், புறநெறி களை கட்டு, மற்ற விஷயங்களை எல்லாம் களை அறுக்க வேண்டும், எல்லாவற்றையும் புறம், புறம்னா வெளி விஷயங்கள், வெளி விஷயங்கள் எல்லாம் களை அறுக்க வேண்டும், உனக்குமின் பசையர அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே. அந்த பசை இல்லாதபடி, அதனுடைய சம்பந்தங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாதபடி
பக்தி யோகத்திலே நின்று இந்த லௌகிக விஷயங்களிலே நாம் சம்பந்தமில்லாத பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி என்று கேட்டால், அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தேன், அவன் அருளி செய்த கீதையை வைத்துக் கொண்டு நாம் உணர்ந்து மற்றதையெல்லாம் விட வேண்டும் அப்படிங்கிற அவனுடைய உணர்வு அப்படின்னா உணர்வுனா ஞானம்னு அர்த்தம். அவன் அருளி செய்த ஞானம், அவன் அருளி செய்த ஞானம் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை கொண்டு உணர்ந்து எம்பெருமானே சமஸ்த கல்யாண குணாகரன் அப்படிங்கிறதாக அவனை நாம் உணர்ந்து கொண்டு உனக்குவின் பசையற. மற்ற விஷயத்திலே பசை இல்லாதபடி, சங்கம் இல்லாதபடி நாம் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்கே சொல்ல வந்த விஷயம், எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே என்பதை நாம் பகவத்கீதை முதலான சாஸ்திரங்களை எல்லாம் கொண்டு வேதார்த்தமாக நிர்தாரணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நிர்தாரணம் செய்து அவனுடைய பகவத்கீதையை கொண்டு நிர்தாரணம் செய்து மற்ற விஷயங்களிலே சங்கத்தை விட வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்திலே அர்த்தம். திருவாய்மொழியிலே இதுபோல சில பாசுரங்களுக்கு அன்மயம் சொல்லி அர்த்தம் செய்வது கடினம். அன்மையனா ஒவ்வொரு பதத்தையும் சேர்த்து வச்சு அர்த்தம் சொல்லணும். சில திருவாய்மொழியில ரொம்ப சுலபமா இருக்கும். வீடு மின் முற்றும் வீடு செய்து உம்மையூர் வீடுடையாருடைய வீடு செய்மினே கண்ணன் கழனி முதலானதெல்லாம் சுலபமாக இருக்கும். சிலதெல்லாம் கடினமாக இருக்கும். இது கொஞ்சம் கடினமான பாகம். இங்கே ரசமான விஷயம், அறுவகை சமயமும் பிணக்கரங்கிறது. ஆறு வகை சமயங்கள் எவை அப்படிங்கிறது இந்த வியாச சூத்திரத்தில் பார்த்தா தெரியுது. அங்கதான் ஏழு மதம் சொல்லியிருக்காருங்க வியாசர். அதில் ஆறு மதங்களை நிரசனம் பண்ணிட்டார். ஏழாவது மதம் ஸ்ரீ பாஞ்சராத்திரம், அதை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால நாம் இப்படி கூட அர்த்தம் சொல்லலாம் இந்த பாசுரத்துக்கு, பிணக்கர அறுவகை சமயமும் அப்படின்னு. அவர் அறுவகை சமயம் ஆறு வகை மதங்கள் எல்லாம் வேதங்களோடு பிணக்கு கொண்டிருக்க அதை போகும்படி பகவான் அருளி செய்தான். அது பகவத்கீதை என்பதாக வியாக்கியானங்களிலே இருக்கு. பிரம்மசூத்திரத்தில் வைத்து பார்க்கும் போது பகவான் அருளி செய்த ஸ்ரீ பாஞ்சராத்திரம் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. அவன் அருளி செய்தான் பாஞ்சராத்திரம். பாஞ்சராத்திர கிருஷ்ணசிய வக்தா நாராயண சுவயம் அப்படின்னு இருக்கப்படினால மொத்தம் பகவான் அருளி செய்தது. அதனால் அவனுடைய உணர்வு கொண்டு, அவன் அருளி செய்த பாஞ்சராத்திரம் கொண்டு நாம் பகவான் கிட்டே சரணாகிதி பண்ணலாம், மற்ற விஷயங்களிலே சங்கத்தை விடலாம் என்பதாக அப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆக எம்பெருமான் சுலபன் என்பது மாத்திரம் இருந்தால் போராது, நாம் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதானே அவனை ஆசிரியக்க முடியும். அதற்கு பகவத்கீதையை வைத்துக் கொண்டு மற்ற சமயங்களை எல்லாம் கலைந்து நாம் எம்பெருமானை புரிந்து கொண்டு அவனுடைய கல்யாண குணங்களை புரிந்து கொண்டு வணக்கத்தோடு கூட நாம் மற்ற விஷயங்களிலே சங்கத்தை விட வேண்டும், அவனை ஆசிரியக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதனுடைய சாரமாகத்தான் நத சுகமதையா என்று சுவாமி தேசிகன் அருளி செய்தார். அங்கே ஸ்லோகத்திலே சொல்லும் போது, ஆசிரியர்களுக்கு சுகமமாக எளிதில் அடையக்கூடியவனாக பகவான் இருக்கிறான். அப்படி அடையக்கூடியவனாக அவன் சாஸ்திரங்களை அருளி செய்திருக்கிறான் என்பதாக பார்த்தோம். அடுத்த பாசுரம், உணர்ந்துணர்ந்திரிந்தே உயர்ந்துரு வியந்த இந்நிலைமை, உணர்ந்துணர்ந்துணரிலும் இறைநிலை உணர்வர் இது உயிர்காள், உணர்ந்துரைந்து உரைத்துரைத்து அரி அயன் அரண் என்னும் விவரை, உணர்ந்துணர்ந்து உரைத்துரைத்து இறைஞ்சு மின் மனப்பட்டதொன்றே. ஆனாலும் பிரம்மா ருத்ரன் விஷ்ணு, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மும்மூர்த்திகள், மும்மூர்த்திகளை பற்றி எத்தனையோ அபிப்பிராயங்கள் உண்டு. மும்மூர்த்திகளும் ஒருவரே அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. மும்மூர்த்திகளும் மூணு பேர் தான் ஆனால் சமமானவர்கள் என்ற அபிப்பிராயம் உண்டு. மும்மூர்த்திகளிலே சிவன் தான் உயர்ந்தவர் என்ற அபிப்பிராயம் உண்டு. மும்மூர்த்திகளிலே பகவான் விஷ்ணு தான் உயர்ந்தவர் என்ற அபிப்பிராயம் உண்டு. பலவிதமான அபிப்பிராயங்கள் லோகத்தில் இருக்கு. அதுக்கேற்ற பலவிதமான மதங்கள் இருக்கு, சித்தாந்தங்கள் இருக்கு. அதிலே நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தை சுலபமாக தெரிஞ்சுக்க முடியாது. உயிர்கால் உணர்ந்துணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வறிது. உயிர்கால்னு நம்மளை கூட்டு சொல்றார் ஜீவர்களே, இறைநிலை உணர்வறிது. பகவானுடைய நிலையை புரிந்து கொள்வது எது கடினம், சத்துன்னு புரிஞ்சுக்க முடியாது.
ஜீவ தத்துவத்தை புரிஞ்சிருந்தாலும் பகவத் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஜீவ தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உயர்ந்து புரு வியந்த இந்நிலைமை. ஞானஸ்வரூபன் உணர்ந்துணர்ந்து அப்படின்னா ஞானமே சுரூபமாக இருக்கக்கூடியவன் ஜீவாத்மா. நம்ம ஜீவாத்மா நான் அப்படின்னு சொல்ற ஜீவாத்மா இருக்கான் இல்லையோ, இவருக்கு ஞானம் தான் சுரூபம். ஏன்னா நான்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, எப்பவுமே எப்பவுமே தெரிஞ்சு தெரியப்படும்படியா இருக்கக்கூடியவன் அர்த்தம். நான்கிறத நான் மறந்துட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, எதை வேணா மறக்கலாம், நான்கிறதையும் மறக்க மாட்டோம். குழந்தைகளேன்னு தெரியும், நமக்கு மட்டும் இல்ல எல்லா ஜீவர்களுக்குமே தெரியும், புழு பூச்சிகளுக்கு உட்பட எறும்பு கொசு உட்பட எல்லாத்துக்கும் இந்த நான் தெரியும். அதான் ஞானஸ்வரூபமான இந்த ஜீவாத்மா இருக்கானே, அவன் இழிந்து அகன்று உயர்ந்து மேலும் கீழும், இழிந்துனா கீழே அகன்றுனா பக்கத்திலே உயர்ந்துனா மேலே எல்லா பக்கத்திலையும் ஞான உடையவன் அவன். ஜீவாத்மா ஞானத்தினாலே வியாபிச்சு இருக்கக்கூடியவன். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கறான், அப்ப இவனுடைய ஞானம் எல்லா பக்கமும் போறதோ இல்லையோ. அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாவுடைய நிலைமை இருக்கே, அதை உணர்ந்து உணர்ந்து உணரிலும் பல யோகங்கள் முதலெல்லாம் செய்து ஜீவத்தை தெரிந்து கொள்ளலாம். அது முடியலாமா இருக்கலாம், ஆனால் இறைநிலை உணர்வரில் பகவத் சுரூபத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா எத்தனையோ மதங்கள், எத்தனையோ புராணங்கள், என்னென்னமோ இருக்கு. நாம் என்ன பண்ணணும் கேட்டா, ஹரி அயன் அரண், யார் என்ன இப்படி வேணா இருக்கட்டும், நான் மூணு பேர் தான். ஹரினா ஹரி, அயன்னா பிரம்மா, அரண்னா சிவன், மூணு பேர் கல்யோ. உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இவ்வாறு பற்றிய ஞானங்கள்லாம் நல்லா சம்பாதிச்சுக்கணும். அதை அதை வந்து யார்கிட்ட கேட்கணுமோ அவாகிட்ட கேட்டு எப்படி எப்படிலாம் அதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியுமோ அப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். பகுசாஸ்திர சிரவண மரணங்களை பண்ணுவது, இவ்வா விஷயமாக சிரவண மரணம் எல்லாத்தையும் பண்ணி கேட்டு தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டே இருந்தா கடைசியில் ஒரு விஷயம் தெரியும். என்ன கேட்டா, ஸ்ரீமன் நாராயணனே ஈஸ்வரன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஹரி அயன் அரண் என்னும் இவரை உணர்ந்து உணர்ந்து உரைத்துரைத்து மனப்பட்டது ஒன்றே, உங்கள் மனசுல ஒன்று நிற்கும். ஸ்ரீமன் நாராயணன் ஆராய்ந்து பார்த்தா நிற்கும். புராணங்களெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் இன்னொருத்தர கூட நாம் கேட்க வேண்டாம், ஆராய்ந்து பார்த்தா நிற்கும். அப்ப அந்த மனப்பட்டது ஒன்றை இறைஞ்சுங்கள், அவனை போய் ஆசிரியுங்கள், அவன் கிட்ட பிரார்த்தியுங்கள். உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து அவன் விஷயமாக நன்கு தெரிந்து கொண்டு அவனுடைய அவனை சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை எல்லாம் உரைத்து சொல்லி சொல்லி, உணர்ந்து உணர்ந்துனா தெரிந்து தெரிந்து அர்த்தம், உரைத்து உரைத்துனா சொல்லி சொல்லி அர்த்தம். அவனை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு அவனை பற்றி நன்றாக விசாரங்கள் எல்லாம் பண்ணி மனப்பட்டதொன்றே, மனப்பட்டது இதுவோ அதை உணர்ந்துணர்ந்து உரைத்துரைத்து மறுபடியும் உணர்ந்துணர்ந்து முனப்புண சிந்தித்து உரைத்துரைத்து பகவானை பற்றி நிறையா பேசி பகவத் கதைகளை பேசி பகவத் குணங்களை பேசி இறைஞ்சுவின் அவனை ஆசிரியத்து இருங்கள் என்பதாக அர்த்தம். இங்கே ஆழ்வார் சொல்ல வந்த விஷயம், ஜீவாத்மஸ்வரூபம் ஞாத்தஸ்வரூபம் பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் இது புரிஞ்சா கூட பிள்ளை அழகா சொல்றார், இந்த சர்வேஸ்வரன் ஆகிறான் பிரம்மாவோ ருத்ரனோ நாராயணனோ என்ற அறிகை அரிது புரியாது. ஆகில் எங்கனே அறியும் முடிவினை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவர்களை எல்லாம் வைத்து பகுசாஸ்திர சிரவண மனங்களை பண்ணுவது, பல சாஸ்திரங்கள் கேட்கணும், அதை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும். இப்படி பகுசாஸ்திர சிரவண மனங்களை பண்ண அவர்களில் ஒருவன் ஈஸ்வரன் என்று தோற்றும், அப்பதான் சிவன் நாராயண தத்துவங்கிறது புரியும் அப்படிங்கிறது. அண்ணா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும், லோகத்தையெல்லாம் சிருஷ்டிச்சவன் யாரு, இந்த லோகத்தையெல்லாம் சம்ஹாரம் பண்றவன் யாரு, இந்த லோகத்தை அளந்தவன் யாரு, இந்த பூமியை இழந்தவன் பராகாவதாரத்தில் எடுத்து வைத்து கொண்டவன் யாரு, இதெல்லாம் வச்சு பார்த்தா நாராயணனே தன்னுடையதாக பூமியை ஆக்கி கொண்டிருக்கிறான் என்பதெல்லாம் அண்ணா புரியும். இந்த லோகத்திலே வந்து அவதாரம் பண்ணுபவன் யாரு, இந்த பெருமை எல்லாம் வேற யாருக்கும் கிடையாது. ஆக அவனை நினைத்து இறைஞ்சுவன், அவனை ஆசிரியுங்கள், சாஸ்திரத்தை படித்து எம்பெருமானை தெரிந்து கொள்ளுங்கள், எவனே சிரேஷ்டன் என்பதை அப்படின்னு அர்த்தம். அது தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆசிரியத்து நில்லுங்கள் என்பதாக சாதிக்கிறார். எப்படியானால் திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே சொல்லும் போது, ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று பொந்தி ஒன்று சிந்தி ஒன்றுமா கடலுருவம் அப்படின்னு சொல்லி மூணு உருவத்தை நிற்க வைக்கிறார் பிரம்மா விஷ்ணு சிவன்.
ஓர் உருவம் பொன்னுருவம் அப்படின்னா சொர்ணம் போல இருக்கக்கூடிய ஹிரண்யகர்ப்பன் பிரம்மா. சொர்ணம் எப்படி பல வஸ்துகளை படைக்கிறதோ அதுபோல பிரம்மா எல்லாவற்றையும் படைப்பான். ஒன்று செந்தி, இன்னொன்று தீ. தீ எப்படி சம்ஹாரம் செய்கிறதோ அப்படியே எல்லாத்தையும் சம்ஹாரம் செய்யக்கூடியவன் சிவன். ஒன்று மா கடல் உருவம், ஒன்று கடல் போலே கடல் வண்ணன் எம்பெருமான். கடல் எப்படி பல பேரை காப்பாற்றுகிறதோ, தன்னுள் வைத்து பல பேரை காப்பாற்றுகிறது, தனக்கு வெளியிலே வைத்து பல பேரை காப்பாற்றுகிறதோ, அந்த மாதிரி எம்பெருமான் தன்னுள் வைத்து எல்லாரையும் காப்பாற்றுபவன் சிவன் நாராயணன். மூ உருவம், இந்த மூ உருவத்தையும் வச்சு எண்ணும் போது ஆராய்ச்சி பண்ணும் போது முகிலுருவம் எமதடிகள் உருவம் தானே, முகில் வண்ணம் தான் எமதடிகள் எனது சுவாமிகள் அப்படிங்கிறதாக மூன்றை எடுத்து சொல்லி இரண்டை கழித்து எம்பெருமானே எமது அடிகள் எமக்கு சுவாமிகள் என்பதை திருமங்கர்வார் அவர்கள் செய்கிறார். அதே போல நாமும் சாஸ்திரங்களை எல்லாம் கொண்டு ஆச்சாரிய சீசுக்திகளை எல்லாம் கொண்டு பார்த்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு பின்பு அவனை ஆசிரியிக்க வேண்டும் என்கிறார். ஸ்வப்ரபோத பிரதத்வாது, அதுதான் சுவாமி சொல்லும்போது தன் பற்றியான ஒரு ஞானத்தை கொடுப்பவன், அந்த ஞானத்தையும் எம்பெருமானே நமக்கு கொடுத்து நம்மை தாசனாக ஆக்கிக் கொள்கிறான் என்பதாக அர்த்தம். அடுத்த பாசுரம், ஒன்றன பலவன அறிவரும் வடிவினுள் நின்ற நன்றனில் நாரணன் நான்முகன் அரண் என்னும் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசை அறுத்து நந்தன நலம் செய்வது அவனுடை நம்முடை நானே. பாசுரங்கள் எல்லாம் அழகான பாசுரங்கள். ஒன்றன பலவன அறிவரும் அடிவனில் நின்று, இப்போ அதே விஷயம்தான். நான்முகன் அரண், நன்றெழில் நாரணன் நான்முகன் அரண். நாரணன்னா நாராயணன், நான்முகன்னா பிரம்மா, அரண்னா சிவன் என்னும் இவரை. இப்ப மூணு பேர் இருக்கா. ஒன்றன பலவன அறிவரும் அடிவனில் நின்ற, ஒன்று அப்படின்னு சொல்லலாம், இல்ல பலது அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் அறிய முடியாதபடியான பல மூர்த்திகளிலே இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். பல மூர்த்திகளே இருக்கின்ற இவர்கள், ஏகாதிஷ்டிதமோ அநேகாதிஷ்டிதமோ என்று அறிவர் ஏதான வடிவிலே நின்ற நன்றில் நாரணன் நான்முகன் அரண் என்னும் இவர்களுடைய சிரவண மரணங்களை அவகித மனஸ்தான இப்பண்ணுவது. இவர்களை பற்றி நன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். மூணு பேரும் ஒண்ணுங்கிறா, மூணு பேரும் வெவ்வேறு அப்படிங்கிறா, இப்படி பல விதமா இருக்கு. இவருடைய சொரூபத்தை எல்லாம் அவாவா என்ன சொல்றாளோ அதையெல்லாம் அந்த சரண மரணங்களை அவகித மனஸ்கராய் பண்ணுவது, ரொம்ப கவனிச்சு இதெல்லாம் நாம் கேட்கணும். நன்றில் நாரணன் நான்முகன் அரண் என்னும் இவரை என்ன பண்ணனா, ஒன்றும் மனத்து வைத்து உள்ளி மனசுல நல்லா கேட்டு அதை பத்தி சிந்தித்து நும் இருபசை எறுத்து இரண்டு விஷயத்திலே ஆசை விட்டான். மூணு ரெண்டு கழிச்சுடும், பாக்கி ஒன்னு இருக்கும். விசாரம் பண்ணி நும் இருபசை அறுத்து அவர்கள்லாம் ஈஸ்வரன் அல்ல என்பதை தெரிந்து கொண்டு அவனிடை, அந்த அவன் நாராயணன் இருக்கானோ அவனை நலம் செய்வது, நன்றென நலம் செய்வது, நாராயணனிடே நன்றாக அவனிடம் பக்தியை செய்ய வேண்டியது. நலம்னா பக்தி, எம்பெருமானிடம் பக்தியை செய்வது. என்னைக்கு செய்யணும்? நான் நம்முடைய நாளே, நாம் இருக்கும் நாளிலே அவனிடம் நாம் பக்தியை செய்ய வேண்டியது என்பதாக சொல்றார். பக்தி கைங்கரி, பக்தி காரியமாக கைங்கரியத்தை பண்ணுவது என்று வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கார். உலகத்தோர்களை பார்த்து நம்மளால் சொல்லக்கூடிய விஷயம், பலர் பலவிதமாக பேசுவார்கள், ஒன்று என்று சொல்வார்கள், பல என்று சொல்வார்கள், இன்னும் என்னென்னமோ சொல்வார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மூவரையும் நிறுத்தி இன்னும் மனத்து வைத்து உள்ளி நல்லா கேளுங்கோ, சாஸ்திரங்கள்லாம் பாருங்கோ, சிந்தித்து பாருங்கோ. அப்ப நன்றென நலன் செய்வது, அப்போ நன்றாக நலன் செய்வது அவனுடைய, அந்த எம்பெருமானுடைய என்பது நன்றாக தெரியும். அதனால் இங்கே இருக்கும் காலம் அரண்ய பிரயோஜனாய் கொண்டு, அதாவது பிரம்மருத்ரர்கள் பக்கில் ஈஸ்வரத்த சங்கையை விட்டு அந்த நாராயணன் பக்கலிலே நம்முடைய சரீரா திபகரணங்கள் உள்ள போதே அரண்ய பிரயோஜனாய் கொண்டு அடிமை செய்வது என்கிறார் அப்படின்னு பிள்ளான் தாக்கு சாதிக்கிறார். வேற பலன் எதிர்பாராமல் அவனுடைய பக்தியை செய்ய வேண்டும் என்பதற்கு பக்தியுடன் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற இருக்கும் போதேனா
சரீரா துபகரணங்கள் உள்ள போதே, இப்பதான சரீரங்கள்ல இருக்கு, இப்பதான பண்ண முடியும், அப்புறம் மோட்சத்தில் போய் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கட்டும். இப்ப சரீரம் இருக்கே, இந்த இருக்கும்போது பண்ணலாமே அப்படின்னு சரீரா துபகரணங்கள் உள்ள போது நம்முடைய நாளில் நமக்கு என்ன குறை இருக்கு? சரீரம் இருக்கு, இந்திரியம் இருக்கு, கால்னாலே பெருமானுடைய கோயிலுக்கு போகலாம், கையினாலே பெருமானுக்கு அர்ச்சனாதிகள் செய்யலாம், கண்ணாலே பெருமானை சேவிக்கலாம், காதாலே பகவத் கதைகளை நாம் நிறைய கேட்கலாம். இப்படியாக சரீரம் எல்லாம் எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடும்படி அழகாக நமக்கு கொடுத்திருக்கான் பெருமான். ஆனால் நன்றாக அவனிடம் பக்தி செய்ய வேண்டியதே நாம் செய்ய வேண்டியது, நன்கு ஆராய்ந்து பார்த்து இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். சர்வா பிரம்மருத்ரர்களுக்கு இல்லாத அசங்கேய கல்யாண குணகணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ந்து பார்த்தால்தான் தெரியும். வேலோட்டமா பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ளே புகுந்து வேலோட்டமா பார்த்தாலோ இல்ல ஆக்ரகத்தோட ஒரு விஷயம் என்னுடையதுங்கிற ஆக்ரகத்தோட பார்த்தாலோ தெரியாது. உள்ளி அப்படிங்கிற நன்கு ஆராய்ந்து பார்த்து இந்த விஷயத்தை முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கே சொல்ற. நந்தன நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே, ஞாதாபிக்யாதி சாம் சின்னாது. நாராயணன் அப்படிங்கிற பெயர் இருக்கோ அதுவே போரும், அந்த பெயரை வச்சிருந்தே எம்பெருமான் தான் சிரேஷ்டன் அப்படிங்கறத சொல்ல முடியுமா? நன்றெழில் நாராயணன் அப்படிங்கிற இங்க ஆழ்வார், நன்றெழில் நாராயணன் நான்முகன் அரண் என்னும் இவரை அப்படின் போது, நன்றெழில் நாராயணன் நன்கு பிரசித்தமானவன், சுபால தைத்திரிய மைத்ராயணிய மகா உபனிஷத்து பிரபர்த்திகளிலே பிரசித்தமான நாராயணன் என்றே திருநாமத்தையும் தது அர்த்தமான நேயந்திருத்தையும் சின்னமாக உடைத்தாகையாலும் தன்னை மனசிலே சிந்தித்தவாறே இதர விஷயத்தில் நசையை போக்கி சுவ விஷயத்தில் ருச்சியை உண்டாக்குகையாலும் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். இந்த தேவடோபுர தாற்பயத்தான் அவனுக்கு அர்த்தம். சுபால உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, மைத்ராய உபனிஷத்து, மகோபனிஷத்து, இந்த மாதிரி எல்லா எழுத்துகளையும் பார்த்தா நாராயணங்கிற திருநாமம். நாராயணா என்ன அர்த்தம்னா, நாரர்கள் ஜீவர்களையும் ஜீவர்கள் சம்பந்தப்பட்ட அச்சேதங்களையும் நியமனம் பண்பவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நாராயணன் நமக்காக இருக்கான் என்பதாக புரிந்தால் மற்ற விஷயங்களில் ஆசையை விட முடியும், இதில் ருச்சியை உண்டாக்க முடியும். இப்படி எல்லாம் ஆசையை விட்டு எம்பெருமானிடம் ருச்சியை உண்டாக்குபவன் எம்பெருமான் தான் அப்படின்னு தன்னுடைய பெயர் முதலானதாலேயே தன்னிடம் பக்தியை உண்டாக்குபவன் என்ன அர்த்தம். அந்த பெயருக்கே அத்தனை பெருமை. நாராயணன் அப்படிங்கிற பெயர் இருக்கொல்லியோ, அந்த திருநாமம் இருக்கொல்லியோ, நாரம் அப்படின்னா மனுஷர்களும் இல்ல ஜீவர்களும் ஜீவ சம்பந்தப்பட்டவர்களும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பவன், எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக இருப்பவன், எல்லாருக்கும் கதியாக இருப்பவன் அப்படிலாம் அர்த்தம் நாராயணன்னா. நம்மோட அவனுக்கு இருக்கிற சம்பந்தத்தை சொல்லக்கூடிய அழகான திருநாமம் என்ன, இந்த மாதிரி ஒரு பெருமை. பிரம்மா அப்படின்னோ, சிவன் அப்படின்னோ, ருத்ரன் அப்படின்னோ, இன்னொன்னு சொன்ன திருநாமத்தில் இந்த பெருமை வராது. ஞாதாபிக்யாதி சின்னாது, பேரு பேரே ஒரு பெரிய அடையாளம், பேர் எதுவேனா இருக்கட்டும். திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அழகு அப்படிங்கிறது இருக்கட்டும், கல்யாண குணங்கள் அப்படிங்கிறது இருக்கட்டும், சௌலபியம் முதலானது அப்படிங்கிறது இருக்கட்டும், பேரொன்றே போதும். அதான் நன்று எழில் நாரணன் நான்முகன் அரண் என்னும் இவரை அப்படின்னு அழகா அந்த பேர்லயே அவர் ஈடுபட்டிருக்கார். அதுவே நம்ம ஈடுபட வைக்கும் திருநாமம், நாரணன் அப்படிங்கிற திருநாமமே நம்மளை ஈடுபட வைக்கும். நன்றெழில் நாரணன்னா நன்கு நன்ன எழில் பிரகாசிக்கிற, நன்கு பிரகாசிக்கிறன்னா இவ எல்லாரையும் காட்டும் உயர்ந்தவனாக பிரகாசிக்கக்கூடிய நாராயணன் அப்படின்னு அர்த்தம். ஒன்றனும் மனத்து வைத்த மனசிலே வைத்து மற்ற விஷயங்களை விட்டு எம்பெருமானை ஆசிரியுங்கள் அப்படிங்கறத இந்த பாசுரத்திலே சொன்னார். நாம் இருக்கும் காலத்திலே இது செய்ய வேண்டியது என்பதையும் அருள் செய்தார். அடுத்த பாட்டிலே நாளும் நின்றடு நம வடமை நம் பழமை அங்கொடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநக மலமர கழுவே நாளும் நம் திருவுடை அடிகளிடம் நலங்கடல் வணங்கி மாளுமோரிடத்திலும் வனக்கொடு மாழ்வது வளமே. நாம் இப்படி எம்பெருமானிடம் கைங்கரியத்தை செய்து பக்தியை செய்தால் நம்முடைய பழைய பாபங்கள் எல்லாம் போகும். நாளும் நின்று அடும் நம் பழமை அங்கொடு வினையுடனே,
எம்பெருமானிடம் பக்தி என்பன பழைய காலமா அனாதி காலமாக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பாபங்கள் அதெல்லாம் அங்கொரு அங்கே மொத்தமாக வினையுடலே மாறும். அங்கொடு வினையுடனே மாறும். கொடியதான பாபங்களுடன் கூட நம் பழைய பாபங்களும் போகும். அதாவது பாபங்கள்ல பல விதம் இருக்கு. பழைய பாபம் அப்படின்னு ஒன்று, புதிய பாபம் அப்படின்னு ஒன்று. பழைய பாபம் அப்படின்னா அனாதியாக இருக்கக்கூடிய பாபம். புதிய பாபம் அப்படின்னா தொடர்ந்து அவன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாபம். இது எல்லாமே போகும். அனாதி கால சஞ்சிதமாய் பகவத் அனுபவ விரோதியான நம்மிட கொடி உன்னை எல்லாம் வணங்கி அப்பொழுதுனே மாறும். எல்லாம் போயிடும். பெருமாளை ஜெயிச்சோம்னா அம் கொடு அப்படின்னா அழகிய கொடிய வினைன்னு அர்த்தம். கொடிய வினைங்கிறது தெரியும். அதே என்ன அழகிய கொடிய வினை அப்படின்னா ரொம்ப மோசமான கொடுவினைன்னு அர்த்தம். மோசத்தை சொல்லும்போது கொடுமையை சொல்லும்போது அழகிய கொடுமை அப்படின்னா ரொம்ப கொடுமை அப்படின்னு அர்த்தம். எல்லா பாபமும் போயிடும். போயிட்டு என்ன கேட்டால் ஓர் குறைவில்லை, இனிமே குறைவு ஒன்றும் இல்லை. நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் மனநக மல மர கழுவி நம் மனசில் இருக்கக்கூடிய மலங்கள் தோஷங்கள் எல்லாம் போகும்படி பண்ணி நம் திருவுடை அடிகளிடம் நலங்கடல் வணங்கி எம்பெருமானுடைய திருவடிகளிலே நாம் சேவிக்கணும். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? திருவுடை அடிகள், திருநா பிராட்டி, பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நமது சுவாமி. நாளும் நம் திருவுடை அடிகளிடம் நலங்கடல் வணங்கி அவனுடைய நலங்கடல் நன்மை மிக்க கடலிலே நாம் வணங்கி இருக்கணும். மாளுமோர் இடத்திலும் வணக்கொடு மாழ்வது வளமே அப்படின்னு நாம எம்பெருமானை நன்னா அனுபவிச்சுண்டு சௌக்கியமாக இருக்கலாம். அதான் ஓர் குறைவில்லை அப்படின்னு சொல்றார். நமக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஏன்னா எம்பெருமானை நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கோம். எம்பெருமானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால ஒண்ணும் இல்லை. மாளுமோரிடத்திலும் வனக்கொடு மாழ்வது வலமே அப்படிங்கிற அது முடியலையே, என்னால நான் இத்தனை நாள் ஒன்றும் செய்யலையே, எனக்கு வயசாயிடுத்து, இன்னும் என்ன பண்ணணும் கிட்ட, இனிமே நான் என்ன பண்ணணும், போக வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னா ஒன்றும் குறைவில்லை, கோர் குறைவில்லை. ஏன்னா நீ போகும்போதும் எம்பெருமானை பார்த்து கை கூப்பிட்டு போனா கூட போதும். மாளும் ஓரிடத்திலும் மாண்டு போகக்கூடிய சமயத்திலும் கூட வனக்கொடு ஒரு வணக்கத்தோடு மாழ்வது வலமே. அப்போனா ஒரு அஞ்சலி பண்ண மாட்டேயா பார்த்தனா அதுவும் நல்லது. முதல்ல சொன்னது பக்தி யோகத்தை சொல்ற, கடைசியில் சொன்னது சரணாகதியை சொல்ற. முதல்ல பக்தி யோகத்தை சொல்வது நம்முடைய பக்தி யோகம் நாம பண்ணும்போது எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே நம்முடைய பழைய பாபங்கள் எல்லாம் போகும். இப்படி சிறகாலமும் கூட பலவத் சாத்தியமான பக்தி யோகத்தை சாதிக்க காலமும் பலமும் இன்றிய நாம் சௌக்கியமா இருக்கலாம்னு சொன்னா, ஆனா பக்தி யோகத்தை சாதிக்க முடியல, என்னால எனக்கு காலம் இல்லை, எனக்கு பிரயத்தனம் இல்லை, என்னால செய்ய முடியாது போல இருக்கு, எனக்கு பலம் கிடையாது, ஞானம் கிடையாது, இப்படியே நான் கடைசியில போயிட்டேன்னா என்ன பண்றது, அந்திம திசையில போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னா அப்ப கூட பணக்கொடு மாழ்வது வளமே அப்படிங்கிற. அதாவது வணக்கத்தோடு வாழ்ந்து போகும்போது கூட வணக்கத்தோடு வந்தவர் பிள்ளை அழகா சொல்ற. அந்த அந்திம திசையே ஆகிலும் ஒரு அஞ்சலி மாத்திரம் ஆதல், ஒரு உக்தி மாத்திரம் ஆதல், ஒரு ஸ்மிருதி மாத்திரம் ஆதல் அவன் தெரத்திலே செய்ய அந்த பக்தி யோகத்திலும் நன்று என்கிறார். பக்தி யோகத்துக்காட்டிலும் இது நீ புழைச்சுட்ட, கஷ்டப்பட்டு காலங்காலமா பக்தி யோகம் பண்றவன் இருக்கட்டும், கடைசி காலத்துல எம்பெருமானை குறித்து ஒரு வணக்கத்தோடு இருந்தா கூட போறும் அப்படிங்கிற. அந்த வணக்கத்தோடு இருந்தா போறோங்கிற சொல்லும்போது ஒரு அஞ்சலியோ இல்ல ஒரு உக்தியோ ஒரு ஸ்மிருதியோ மூணு கரணம் இருக்கோ. கரணத்திரயம் என்ன கேட்டா மனசு வாக்கு சரீரம். மனசினாலே நினைக்கலாம் ஒரு ஸ்மிருதி, தடவை சொல்லணும். கையினாலே ஏதாவது அஞ்சலி ஆகுது, அதுலட்டா வாயாலே ஒரு உக்தி ஒரு திருநாமத்தை சொல்வதாவது, அதுலட்டா மனசினாலே ஒரு ஸ்மிருதி ஆகுது. ஸ்மிருதி பார்த்தாலும் செய்கிறாங்க, அவன் தினத்திலே செய்ய அது நல்லதாச்சே, அது பக்தி யோகத்திலும் நன்று என்கிறார். வாழுமோர் இடத்திலும் வனக்கொடு வாழ்வது வளமேன்னு முடிச்சிருக்கார். வனம்னா சாமர்த்தியம். கடைசியில போகும்போதாவது இவன் ஒரு சரணாகதியை பண்ணிட்டு போனா சாமர்த்தியம் புழைச்சுட்டான்.
நான் ஆண்டாண்டுகளாக பக்தி யோகம் பண்ணுறது காட்டில் இவன் முடிச்சுட்டான் அப்படிங்கிற அந்த பக்தி யோகத்திலும் நன்று, அதை விட இது நல்லது அப்படின்னார். சுலபமா இருக்கு. பிரமாணங்கள்ல சொல்லும்போது கூட சரணாகதியை பத்தி பிரமாணத்திலே சொல்லும்போது பக்தி யோக திருஷ்டனை காட்டும் சரணாகதி திருஷ்டவன் பல மடங்கு உயர்ந்தவன் சொல்லியிருக்கான். நல்ல விசுவாசத்தோடு கூட சரணாகதி பண்ணு. சரணாகதிங்கிறது பக்தியை காட்டிலும் உயர்ந்தது. அதனால அந்த பக்தி யோக நிஷ்டனை காட்டிலும் அந்த பக்தி யோகத்திலும் நன்று, அதை விட இது உயர்ந்தது. இதிலே வணக்கோடும் வாழ்வது அப்படின்னு வணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதைதான் ஆழ்வார் அருளி செய்தார். இது சரணாகதி தாத்பரியம் என்பதாக, பிரபத்தியிலே தாத்பரியம் என்பதாக சாட்சா சுவாமி சாதிக்கிறார். ஆனால் பிள்ளாதாரு செய்யும் போது ஒரு அஞ்சலி மாத்திரம் ஆதல், ஒரு உக்தி மாத்திரம் ஆதல், ஒரு ஸ்மிருதி மாத்திரம் ஆதல் அப்படின்னு ஒரு அஞ்சலியோ இல்ல ஒரு திருநாமோ ஏதோ ஒண்ணு சொல்லலாம்னு சொன்னாரே அப்படின்னா, அப்படி சொன்னாலும் அதுவும் சரணாகதியிலே மூட்டி உனக்கு நல்ல விதியை கொடுக்கும். அதனால் ஒரு குறவும் இல்லை. அதனால ஒரு அஞ்சலி என்பது வீண் போகாது. அந்த அஞ்சலி கடைசி காலத்திலே கீழே விழும்போது மாலிமோர் இடத்திலும் எம்பெருமானை குறித்து கை கூப்பிட்டு விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது இவனை காப்பாற்றும். பிரதமாஞ்சலி கிங்கரகான்னு நிறைய எம்பெருமானை பற்றி சொல்லிச்சு. நம்ம ஒரு அஞ்சலி பண்ணா அதுக்கு கிங்கரனா இருக்கானா, வேலைக்காரனா, எல்லாத்தையும் செய்யறதுக்கு காத்துன்னு இருக்கானா. அதனால இவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து சரணாகதி பண்ண வச்சு இவனை கூட்டுக்கும். அது ஓர் குறைவில்லை. அழகான பாட்டு இது. நாளும் நின்றடு நம பட நம் பழமை அங்கொடு வினையுடனே மாடும். எத்தனை நாளாக சேர்த்து வச்ச பாபங்கள் எல்லாம் மொத்தமும் போகும். ஓர் குறைவில்லை. ஏன்னா எம்பெருமானம் அனுபவிக்கிறோம். பாபம் போயிடுதுன்னா இப்போ பக்தி யோகம் பண்ணிட்டு எம்பெருமானம் அனுபவிக்கிறோம். மனநக மரமர கழிவு, மனசில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சிட்டோம். என்ன தோஷம் அப்படின்னா, பக்தி யோகத்துக்கு விரோதியான பாபங்கள் எல்லாம் போச்சு, பிரம்மாவா சிவனா ருத்ரனான்னு சம்சயங்கள்லாம் போச்சு, இதெல்லாம் தான் மனசில் இருக்கிற தோஷம். அது போச்சுன்னா எம்பெருமானுடைய கடல் வணங்கி சந்தோஷமாக நாம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பாபங்கள் போகும்னு சொல்லியாச்சு. இல்லை இல்லையே, எனக்கு மாளக்கூடிய காலம் வந்துட்டேன்னா மாளுமோர் இடத்திலும் மனக்கொடு மாழ்வது வளமே என்பதாக அப்படி செய்கிறான். வரத்தனம் திரிபுரம் எரித்தவன் இடம்பெற துந்தி தளத்து எழுதிசைமுகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தின் அவன் தனே சுலப்புகள் இவை விண்ணும் வயற்றுல இவை அவன் துயக்கே அப்படின்னு அடுத்த பாசுரத்திலே சொல்றார். போன பாசுரத்தினுடைய சாரமாக ஸ்வருச்சி விதரணாது சாதாபிக்காது சின்னாத் ஸ்வருச்சி விதரணாத் சொல்லாச்சு சர்வகாலாசிரயத்வாத்னு சாதிச்சார். எல்லா காலத்திலையும் ஆசிரியக்கலாம் அவனை, ஏன்னா மாளுமோர் இடத்திலும். இத்தனை வருஷமாச்சே, 80 வயசாச்சே, இனிமே போய் நாம் சேவிச்சா பலன் கொடுப்பானா நினைக்க வேண்டாம். மாளுமோரிடத்திலும் மனக்கொடு மாழ்வது வளமே அப்படிங்கிறதாக அப்பாவது ஒரு வழக்கத்தோடு கூட எம்பெருமானை ஆசிரியத்தால் அதுவே சிறந்தது என்ற. இப்பொழுது அடுத்த 9வது பாசுரத்திலே சர்வாதேகே சுவாங்கதானாத், சிவன் முதலியவர் தன்னுடைய அங்கத்தை கொடுக்கிறார், தன் சரீரத்தில் இடம் கொடுத்தானாம் பெருமாள். ஒரு பிரளய காலத்திலே பரமசிவனுக்கு தங்குவதற்காக தன்னுடைய திருமேனியில ஒரு இடத்தை கொடுத்தான் எம்பெருமான் அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு. எப்படி லக்ஷ்மி பிராட்டியானவர் நித்தியவாசம் பண்ணுகிறாரோ, எப்படி பிரம்மாவுக்கு நாசி கமலத்தை கொடுத்தானோ, அது மாதிரி சிவனுக்கும் கால விசேஷத்திலே திருமேனியிலே இடத்தை கொடுத்தவன் எம்பெருமான் அப்படின்னு இருக்கு. அதனால வளர்த்தனன் திரிபுரம் எரித்தவன், திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ண புராரி என்று பெயர் பெற்ற சிவன் வளர்த்தனன் எம்பெருமானுடைய வலது பாகத்திலே இருக்கான் அப்படின்னார். பசி ஏகாதசமே ருத்ரானு தட்சிணம் பார்ஸ்வமாசிரிதானு அப்படின்னு கீதையிலையும் சொல்றார். வலது பக்கத்திலே ருத்ரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு. பிரம்மா எங்க இருக்கார் அப்படிங்கக்கா, இடம்பெற துந்தி தளத்து எழு திசைமுகன் படைத்த நல் உலகமும் தானும் துந்தி தளத்து இருக்கான். துந்தித்தலுக்கு எழு திசைமுகன் இடம்பெற, நாபி கபலத்திலே எழு திசைமுகன் அப்படின்னா ஒவ்வொரு திசையிலையும் பிரம்மா, முகன்னா பிரம்மா, ஒவ்வொரு திசைக்கும் ஒரு முகம் இருக்கப்படினால திசைமுகன் பேர். அவன் நாபி கமலத்தில் இருக்க எம்பெருமான் இவர் ரெண்டு பேரையும் தன் திருமேனியிலே வைத்து காப்பாற்றுகிறான்.
சிவன் என்ன பண்றானா, படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தின். அவன் இந்த உலகத்துல வந்து அவன் அவதாரம் பண்றான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எப்படி நமக்கு தெரியுறதோ அந்த மாதிரி தானும் நமக்கு புலப்பட நமக்கு தெரியும்படியாக தன் உலகத்தில் அகத்தன, தன் உலகத்திலே உள்ளுக்குள்ளே அவன் அவதரிக்கக்கூடியவன். சொலப்புகில் அது மாத்திரம் இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இவை பின்னும் வயிற்றுல இந்த குணங்கள் இருக்கும் இல்லையோ, இது சொல்லி சொல்லி முடியவே முடியாது. மேல மேல அனந்த கல்யாண குணங்களை உடையவன், அபரியந்தமான கல்யாண குணங்களை உடையவன் இவை அவன் துயக்கே அப்படிங்கிற. அதனால இந்த அவதாரங்கள் இருக்கும் இல்லையோ, இவை இந்த அவதாரங்கள் அவன் துயக்கே, அதாவது அவனால் உண்டாகக்கூடிய சம்சய மோகங்கள், துயக்கன சம்சயம், சம்சயங்கள் தான் போகும் அர்த்தம். இல்ல சம்சயங்களை உண்டாக்குபவன் இவை அவன் துயக்கே, இந்த சம்சயங்கள்லாம் உண்டாக்கினவன் அவன் தானே. அதாவது எம்பெருமானே சிவபெருமானை தன்னுடைய வலது பக்கத்திலே வைத்து நாபிக் கமலத்திலே பிரம்மாவை கொடுத்து தானும் அந்த சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் நடுவிலே ஒரு அவதாரத்தை பண்ணி, விஷ்ணுவாக ஒரு அவதாரத்தை பண்ணி இருந்துருக்கான். அவனுடைய கல்யாண குணங்களோ எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்கின்றன. இப்படி அவதாரம் பண்ணி அவர்களுக்கு சமமாக அவன் பண்ணதெல்லாம் அவன் துயக்கே, அவனுடைய மாயைகள் மொத்தமே, அவன் செய்கிற சம்சயங்கள். அவனே இப்படி அநாசித்தர்களுக்கு யார் ஆசிரியர்களோ அவள் இப்படி நினைச்சுக்கிட்டோம், பிரம்மா விஷ்ணு சிவன் ஒன்னா நினைச்சுக்கிட்டோங்கிறதுக்காக அவனே நடுவில் ஒரு அவதாரத்தை பண்ணான் விஷ்ணுவாக. இல்லாட்டா பிரம்மாவின் சிவனையும் அவதாரம் பண்ணி வச்சுட்டு, இல்லையா பிரம்மாவின் சிவன் சிருஷ்டிச்சுட்டு பேசாம இருக்க வேண்டியதானே. இந்த குணங்களை உடையவனை எல்லாரும் உட்காரிந்து ஆசிரியாவது கேட்கிற, இத்தனை குணங்கள் இருக்க அவனையே எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னா, தன் பக்கம் ஸ்நேகம் இல்லாதார்க்கு தன்னை உள்ளபடி அறிய ஒண்ணாத தூரபடி அவர்களை மோகிப்பித்து வைக்கும். யாருக்கு தங்கிட்ட பக்தி இல்லையோ அவர்களை இவனை தெரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாதபடி அவர்களை மோகனம் பண்ணி வைக்கும். அதுக்காக இந்த மாதிரி அவதாரங்கள், சில அவதாரங்கள் அப்படி பக்தர்களுக்காக தான் அவதாரம், ஆனா அவர்கள் அதில் மோகித்து போவார்கள், மோகிக்கும்படி அவன் எம்பெருமான் தண்ணி வைப்பான் அப்படின்னு. அது அநாசிதர்களுக்கு. அடுத்த பாசுரத்திலே துயக்கரும் அது இல்ல ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானினும் பெரியன வல்லன் புயர் கருநிறத்தனன் பெருநிலம் கலந்த நல்லடி போதும் அயற்பிலன் அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே. நான் என்னதான் பண்ணுவேன், அயற்பிலன் அவனை மறக்க மாட்டேன், அலற்றுவன் அவன் திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பேன், தழுவுவன் கட்டிக்கொள்வேன், வணங்குவன் என் தலையாலே வணங்குவேன். புயர் கருநிறத்தன் அவன் மேகம் போலே கருநிறத்தன், பெருநிலம் கடந்த நல்லடி போது இந்த உலகத்தை எல்லாம் கடந்த அளந்தவன், அளந்த அவனுடைய திருவடி தாமரை இருக்கு இல்லையா, அந்த திருவடி தாமரையிலே அமர்ந்தே அதிலே இருந்து கொண்டு, அதான் அதை பற்றி அதை பிடித்து கொண்டு நான் அயற்பில நான் ஒரு நாளும் மயக்க மாட்டேன், அலற்றுவன் தழுவன் அப்படிலாம் சொல்ற அவனை அனுபவித்துக் கொண்டே இருப்பேன். இந்த கால்மேகவன் நான் எம்பெருமானுடைய திருவடிகளை நான் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டே இருப்பேன். நான் என்னுடைய சர்வ கரணங்களாலும் அனன்ய பிரயோஜனாய்க்கொண்டு அனுபவிக்கப்பெற்றேன் ஆகாதே என்று கொண்டு சொலாபத்தையும் பேசுகிறார். ஆழ்வார் தன்னை பத்தி சொல்றார், யாருக்கும் அவனை புரிஞ்சுக்க முடியாது இருக்கு, அவன் செய்யும் மயக்குகள் அவன் செய்யும் துயக்குகள். ஆனா எனக்கு அப்படி இல்லை, நான் எம்பெருமானை அயற்பிலன் அலற்றுவன் தனுவன் வணங்குவன். துயக்குறு மதியில் நல்ஞானத்துள் அமரரை துயக்கும், தேவர்களை எல்லாம் கூட மோகிச்சு வைக்கிறான், பிரம்மாதிகளை எல்லாம் கூட. பிரம்மாதிகள்லாம் எப்படிப்பட்டவனா, துயக்கரு மதியில் நஞ்ஞானம், சம்சயம் இல்லாதபடி சந்தேகம் இல்லாதபடி நல்ல புத்தியுடையவர்கள் அப்படின்னு பிரசித்தமான பிரம்மாதி அமரர்கள் இருக்கா இல்லையோ, அவரையும் மயக்க வைக்கிறான், அவர்களும் மோகிச்சு போற. அப்படி மயக்குடை மாயைகள், பெரிய பெரிய மாயைகள், வானிலும் பெரியன, எத்தையோ ஆகாசத்தை காட்டிலும் பெரிய அனந்தமான மாயைகள் உள்ளவன், ஆச்சரியங்கள் உள்ளவன், பல ஆச்சரிய அவதாரங்கள்லாம் எடுத்தவன். இவனுடைய மோகனாவதாரத்திலே பரமசிவனை மோகித்து போய் எம்பெருமான் அமிர்தமதனத்திலே கடைசியிலே ஸ்திரீயாக அவதாரம் பண்ணும் போது பரமசிவன் மோகித்து போய் அவளை ஆலிங்கனம் பண்ண ஓடி வந்தான்
அப்படின்னு புராண கதை. ஆக அவர்களை எல்லாம் கூட மோகிக்க பண்ணும்படி யாரு துயக்கிசையமில்ல சம்சயமில்லாத நல்ல புத்தியுடையவர்களாக சர்வஜன் என்று பெயர் பெற்ற பிரம்மருத்தர்களை கூட மயக்கும்படியாக அவதாரங்கள் செய்யக்கூடியவன் பிரம்ம வியாமோகம் அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. கிருஷ்ண அவதாரத்தில் பிரம்மாவே மோகிச்சு போனார். அப்படி துயக்கரு மதியில் ஞானத்துள் அமரும் மயக்கும் மயக்குடைய மாயைகள் வானினும் பெரியன வல்லன். அப்படி வானிலும் பெரியன உயர்ந்து உயர்ந்த மாயைகளை வல்லன் செய்ய முடியும். ஆனால் அப்படிப்பட்டவனுடைய புயர் கருணிரத்தனன் மேகம் போலே கருணிரத்தனன் பெருநிலம் கலந்த அவனுடைய பெருநிலம் கலந்த நல்லடி போதிலே அமர்ந்து அயற்பிலன் அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே அப்படின்னார். இப்படி எம்பெருமான் தனக்கு சுலபனாக நின்று தனக்கு காட்சி கொடுத்தான் அப்படிங்கிற அதை இந்த பாசுரத்திலே சொல்றார். சர்வாதே சுவாங்கதானாது பிரகித பதத்தையா, இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை சொல்லும் போது பிரகித பதத்தையா அப்படின்னு எம்பெருமான் தானே நமக்கு தன்னுடைய திருவடியை கொடுக்கறான். திவிக்கிரமா எல்லா சிறுசிலும் திருவடியை வைத்தவன் அவன் தானே. அதான் பெருநிலம் கடந்த உலகத்தையெல்லாம் அளந்த போது எல்லாருக்கும் திருவடியை கொடுத்தான். இப்போ எனக்கும் கொடுக்கறான், இப்ப எனக்கும் கொடுக்கறான். கடைசி பாசுரம் அமரர்கள் தொழுத அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர் பொழில் வளங்குருகோர் சடகோபன் குற்றேவல்கள் அமர் சுவை ஆவிரத்துள் இவையிலோ இவை பத்தும் வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அருவரத்தம் பிறவி அஞ்சிரையே. பலனை பற்றி சொல்லுகிறார் எம்பெருமான். அமரர்கள் தொழுதழ அலைக்கடல் கடைந்தவன், தேவர்கள் எல்லாம் பிரணாமம் பண்ணி கொண்டு நிற்கும் போது அமிர்த மதனம் பண்ணி அவர்களுக்கு உபகாரம் பண்ணவன். தேவர்கள்லாம் ஏன் கைகூப்பின் இருக்காள் அப்படின்னா எம்பெருமான் அமிர்த மதனம் பண்ற ஒரு மாயத்தை பார்த்து அந்த அழகை பார்த்து அவர்கள்லாம் தொழுதழ அவர்கள்லாம் கைகூப்பிட்டு காத்துன்னு இருக்காளாம். அப்படி அமிர்தமதனம் பெய்தவன் அலை கடல் கடைந்தவன். அது மட்டும் இல்ல, அமர் அவனை அந்த எம்பெருமானை அமர் பொழில் வளங்குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் நல்ல பொழில்கள் அமர்னா சேர்ந்திருக்கான். அதாவது நெருக்கமாக இருக்கக்கூடிய தோட்டங்கள்லாம் நிறைய இருக்கு, நல்ல வளமை நல்ல சம்பத்து இருக்கு. அப்படிப்பட்ட குருகூர் நகரத்திலே வளர்ந்த நம்மாழ்வார் குற்றேவல் அவருடைய அந்தரங்க கைங்கரியம் எம்பெருமான் விஷயத்திலே அந்தரங்க கைங்கரியம் என்ன கைங்கரியம் அப்படின்னா அமர சுவை ஆயிரத்து இந்த ஆயிரம் பாட்டு பாடினாரே இதுதான் பெரிய கைங்கரியம். அமர சுவை சுமையோடு சேர்ந்து இருக்கிற ஆயிரத்தில் இவை பத்தும் வல்லார் இந்த பத்து பாட்டு சௌலபியபரமான பத்து பாட்டு எம்பெருமான சௌலபியத்தை சொல்லக்கூடிய இந்த பத்து பாட்டையும் நீர் வல்லார் கற்று வல்லார்கள். ஆனால் அமரரோடு உயர்வில் சென்று நித்திய சூரியர்களோடு கூட மேலே மேலே நாம் சீதை கொண்ட லோகத்திலே போய் தம் பிறவி அஞ்சிறையே தம்முடைய சம்சார பிறவி அப்படிங்கக்கூடிய சிறையை அறுவர் விட்டு விடுவார்கள். அதாவது இது சிறை, பிறவிங்கிறது சிறை, அந்த சிறையை விட்டு விடுவார்கள். நித்திய சூரியர்களோடு சேர்ந்திருந்து ஆனந்தமாக சீவைகின்ற லோகத்திலே இருப்பார்கள், சம்சார சிறையை விட்டு விடுவார்கள். இந்த சிறையை சொல்லும்போது அஞ்சிறை அப்படிங்கிற அழகான சிறையா, அழகான சிறைனா என்ன, சிறைக்கு என்ன அழகு அப்படின்னா அத்தனை குரூரமா இருக்கு. குரூரமான வஸ்துக்களுக்கு அழகுனா ரொம்ப குரூரமா இருக்கணும். அது மாதிரி இது குரூரமான ஒரு சிறை, அந்த சிறையை விட்டு விடுவர் எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பார் அப்படின்னு அர்த்தம். இங்கே சம்சாரத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு போய் எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பார் தான் சொல்லணும். ஆனால் இங்க அமரரோடு உயர்வில் சென்று நித்திய சீவிகளோடு மேலே சென்று சீவிகிந்தத்தில் இருப்பர் பின்ன அருவரதம் பிறவி அஞ்சிறையே அப்படின்னு பிறவி சிறையை விட்டு விடுவார் அப்படின்னார். ஏன் இப்படி மாற்றி சொன்னார், சம்சாரத்தை விட்டுட்டு மோட்சம் போறானா மோட்சத்துக்கு போயிட்டு சம்சாரத்தை விடுறானா அப்படின்னு கேட்டா எம்பெருமான் என்ன பண்ணுவான்னு கேட்டா ரொம்ப ஆசையோடு கூட இவனுக்காக காத்துன்னு இருக்கானா, ஆனா முதல்ல இவனுக்கு மோட்சத்தை கொடுத்துடலாம்னு எம்பெருமான் நினைக்கிறான், அப்புறம் சம்சாரத்தை விடலான். அந்த அளவு எம்பெருமானுக்கு இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அழகா பிள்ளான் சொல்லும்போது பிரதிபந்தகங்களை போக்கி திருவடிகளில் கொண்டு போகப்பற்றாமை முந்தர திருவடிகளிலே கொண்டு போய் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்த பின்னை பிரதிபந்தகமான பிரகதி சம்பந்தத்தை போக்கி அருளும். இது சம்சாரத்தை போக்கிட்டு திருவடியில் கொண்டு வரணும் இல்லை, முதல்ல திருவடியில் கொண்டு வச்சுக்கணும்னு எம்பெருமான் நினைப்பானாம் அத்தனை ஆசையோடு கூட அப்படின்னு இதுக்கு தாத்பரியம். ஆக அனந்த சௌலபியமாக எம்பெருமான் அனந்த சௌலபியன் அப்படிங்கிறது இந்த பத்து பாசுரங்களிலே அழகாக அருளை செய்தார் அப்படின்னு.
நிரவதிக சௌலப்த விசிஷ்டன் அப்படிங்கிறது அருளி செய்தார் என்பதாக தெரிகிறது. இங்கே சரணாகிதி பண்ண வேண்டும் என்பதை பற்றியாக ஆழ்வார் தன்னே இது பக்தியோகத்தை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு சொன்னபடியினாலே தெரிகிறது. அதுபோல் மாலுமோர் இடத்திலும் வணக்கோடு மாழ்வது வளமே அப்படின்னு சொல்லப்படினால அந்திம காலத்திலே வணக்கத்தோடு மாழ்வது பக்தியோகத்தை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு சொன்னபடினால இது சரணாகதியை சொல்வது என்பதாக தெரிகிறது. சரணாகதி பண்ணணும்னா எம்பெருமான் சுலபனா இருக்கிறோம், அப்படி சுலபமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறதையும் இங்கே இந்த 10 பாசுரகாலே அழகாக சொன்னார். அனந்த சௌலபியமாக அப்படின்னு எல்லையற்ற அவனுடைய சௌலபியத்தை அவர் அருளி செய்த வைபவத்தை நாம் இந்த 10 அழிவர் கழிவன் என்கிற திருவாய்மொழியிலே சேவித்தோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.